எட்டாம் வகுப்பு தமிழ் சொற்பூங்கா. தமிழில் ஓரெழுத்து ஒருமொழிகளின் பெருக்கம் குறித்து இளங்குமரார் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. ஓரெழுத்து மொழி எவையெனின் நெட்டெழுத்து ஏழு ஓரெழுத்து ஒருமொழி என்கிறார் தொல்காப்பியர். அவை குறித்து ஐயம் தோன்றாமல் இருக்கவே உயிர் நெடில் எழுத்து என்றோ உயிர்மை நெடிலெழுத்து என்றோ கூறாமல் நெட்டெழுத்து என்று மட்டும் தொல்காப்பியர் கூறினார். அதன் பிறகு நன்னுலார் உயிர் வரிசையில் ஆறு எழுத்துக்களையும் மாவரிசையில் ஆறு எழுத்துக்களையும் த ப ந என்னும் வரிசைகளில் ஐந்தைந்து எழுத்துக்களையும் கா ச வா என்னும் வரிசைகளில் நான்கு நான்கு எழுத்துக்களையும் யா வரிசையில் ஒன்றையும் நோ து என்னும் குறள்களையும் சேர்த்து 42 என்றார். பூ என்பது ஓரெழுத்து ஒருமொழி, கா என்பதும் ஓரெழுத்து ஒருமொழி. இவை இரண்டையும் இணைத்து பூங்கா என கலைச்சொல் ஆக்கினார். யா என்பது வினா, யாது யாவர் யாவன யாவள் யாங்கு யாண்டு யார் யாவை என்றெல்லாம் வினாவதற்கு முன் வந்து நிற்கும் எழுத்து யாதான். மா என்பதும் ஓரெழுத்து ஒருமொழியில் ஒன்று. நாட்டிலுள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மாநாடு என்கிறோம். ஈ என்னும் பொது பெயர் ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கிறது. இவை இன்று மாட்டியி தேனி என்று பகுத்து வழங்கும் வழக்கம் உள்ளது. ஈ என்பது ஈ க என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை, ஈ என்று பல்லை காட்டாதே என்று கூறுவதும் உண்டு. இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம். அன் என்பது ஆ ஆகியது, மான் என்பது மா ஆகியது, கோன் என்பது கோ ஆகியது, தேன் என்பது தே ஆகியது, பே என்பது பே ஆகியது. ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமின்றி ஏ எனவும் ஆயிற்று. ஏவுகின்ற அம்பை போல் கூர் முல்லையுடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எய்ப்பன்றியாகும். அம்பை எய்பவர் எயினர் என்று வழங்கப்பட்டனர். இவ்வாறு தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழிகளின் பெருக்கம் குறித்து இளங்குமரனார் கூறுகிறார்.